பிச்சைக்காரன் 2 இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இது ஒரு ஸ்பாய்லர் ரிவியூலங்க, ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 2016 சசி டைரக்ஷனில் வெளிவந்த பிச்சைக்காரன் படம் பட்டி தொட்டி எல்லாம் போய் வேற லெவலில் ஹிட் கொடுத்துச்சு. அதோட தொடர்ச்சியாக இப்போ பிச்சைக்காரன் 2 வந்திருக்குங்க. இந்தியாவோட 7வது பெரிய பணக்காரர். இந்த படத்தோட டைரக்டர், ரைட்டர், ஆக்டர் அண்ட் மியூசிக்னு எல்லாமே நம்ம விஜய் ஆண்டனி தான். படத்தோட ஃபர்ஸ்ட் 20 மினிட் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இதுதான் கதை அப்படின்னு விஜய் ஆண்டனி நம்மளுக்கு நல்லாவே புரிய வச்சுருந்தாரு. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பராக இருந்தது. யோகி பாபுவோட காமெடி அங்கங்கே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. போடுங்க சார். சார், இந்த கண்ணால் நீங்கள் அப்படியே விஜய் ஆண்டனி மாதிரியே இருக்கீங்க. சாரி, அவர் தான் என்ன மாதிரி இருக்காரு. இதை நான் அவர்கிட்ட போய் சொல்லிடுறேன் சார். ஓம் நாராயணனுடைய சினிமாட்டோகிராஃபி செம்மையாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. அண்ட் அங்கங்கே கொஞ்சம் ட்விஸ்ட்டும் வச்சுருந்தாங்க. ஓகே, இந்த படத்தில் நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, படத்தோட கதையை ரொம்பவே இழுத்த மாதிரி இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. ஆன்டி பிக்லின்னு ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்காரு, அது நல்லா இருந்தது. அது ஆனால் பேடாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காருன்னு தான் தோணுச்சு. படத்துல VFX ரொம்ப ரொம்ப போரா இருந்ததுங்க. அண்ட் படத்தில் சென்டிமெண்ட், தங்கச்சி சென்டிமெண்ட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அது கனெக்ட் ஆகலன்னு தான் சொல்லணும். அடுத்த சாங்ஸுங்க, விஜய் ஆண்டனியோட சாங்ஸ்னாவே ஒரு டிஃப்ரெண்டாக ஃபயராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. பட் அதுவுமே இந்த படத்தில் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லணும். எனக்கு பர்சனலாக விஜய் ஆண்டனி ரொம்பவே பிடிக்குங்க. நான் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன், எனக்கு டிசப்பாயின்ட்மெண்ட் தான் ஆச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணதுக்கு ரீசன் அம்மா சென்டிமெண்ட் தான். செகண்ட் பார்ட் அவ்வளோவா நம்மளை அட்ராக்ட் பண்ணதுக்கு ரீசன் நான் சென்டிமெண்ட் தாங்க சொல்லணும். ஓவராலாக பிச்சைக்காரன் 2க்கு என்னோட ரேட்டிங்ஸ் 3/5ங்க. பிச்சைக்காரன்